ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகிறவங்க வந்து இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நம்ம சேனலில் வந்து வீடியோ பார்க்குறவங்க பெரும்பாலானவர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா, அதாவது நீங்கள் வந்து பொதுவாக வந்து பார்த்துருப்பீங்க, போலீஸ் எக்ஸாம் எழுதுகிற பசங்கள்லாம் நிறைய பேர் வந்து டிஸ்பிளே பிக்சராக வந்து தமிழ்நாடு போலீஸோட எம்பளத்தையும் அல்லது வந்து இந்த மெயின் இது மெனு இருக்குல்ல அங்கேயும் வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து முக்கியமாக வச்சுருக்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் வந்து எப்பயுமே ரிசல்ட் வேணுனாலும் சரி, டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எந்த நியூஸ் வேணாலும் சரி, நம்ம பெரும்பாலும் யூடியூப்பை தான் பார்க்குறோம். அது ஈஸியாக இருந்தாலும் ஆனால் அது வந்து சரியான முறை கிடையாது. ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபேக்கான தம்ப்நெயிலெலாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா போன வருஷம்லாம் ஹிந்திக்காரங்க கூட வீடியோ போட்டாங்க, ஆ லெட்ஸ் வெல்கம் டிஎன்யூஎஸ்ஆர்பி கரோ அப்படின்லாம் போட்டுருந்தாங்க. ஏன்னா ஆனால் இந்த வட்டை வந்து அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றக்காண்டி நான் சொல்கிறத வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள். வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது முதல் வந்து நீங்கள் குரோம் ப்ரௌசர் இருக்குன்னு சொல்லுவேன், அந்த மாதிரி குரோம் ப்ரௌசருக்குள்ளே போங்க. நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், குரோமில் கூகுளில் போய் இங்கே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பின்னு டைப் பண்ணுவோம். டிஎன்யூஎஸ்ஆர் பி அப்படி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டிஎன்யூஎஸ்ஆர்பி வந்துடுது. இப்போ இந்த வெப்சைட் இருக்குல்ல, இந்த வெப்சைட்டுக்குள்ளே தான் எல்லாமே வரும் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சிலர் வந்து புதுசாக எக்ஸாம் இந்த வட்டம் எழுதினவங்களுக்கெல்லாம் எப்படின்னா, ப்ரௌசிங் சென்டரில் போய் போலீஸ்க்கு அப்ளை பண்ணணும்னு அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஃபோனில் வந்து இது கூட பார்க்க தெரியாமல் கூட இருக்கலாம், ஆனால் ஹால் டிக்கெட் தான் டவுன்லோட் பண்ணியிருப்பாங்க. இருந்தாலும் சொல்கிறேன் பாருங்கள், கேட்டுக்கோங்க. டிஎன்யூஎஸ்ஆர்பிக்குள்ளே போகிறோம், உள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வருது. இதில் தான் அப்டேட் எல்லாமே வரும், எதுவாக இருந்தாலும் இதில் தான் வரும். இப்போ ரிசல்ட் வந்துச்சுனாலும் நம்ம லைட்டாக அப்படி ஒரு ஸ்க்ரோல் பண்ணி விட்டோம்னா ரீலோட் ஆகும், வந்துடும். இப்போ நம்ம இதானே பார்ப்போம். இப்போ இதில் வந்து ஒரு முக்கியமான வேலை என்ன இருக்குன்னா, நீங்கள் வந்து இந்த மேலே மூணு புள்ளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த மூணு புள்ளி அமுக்கிட்டு இந்த ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி வரும். இதை நீங்கள் எடிட் பண்ணுறதுனா கூட எடிட் பண்ணிக்கலாம், இல்லை தமிழ்நாடு சீருடை பணியாளர் அப்படியே இருக்குனாலும் அப்படியே இருக்கும். இதை நீங்கள் ஆடுன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து எங்கே ஆட் ஆகும்னா, நீங்கள் தனியாக குரோம்குள்ளே போய் சர்ச் பண்ணலாம் தேவையில்ல. இந்த இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த மாதிரி வந்துருச்சு பாருங்க. இந்த மாதிரி டேரெக்டாக வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி வரும்போது என்னன்னா, நீங்கள் டேரெக்டாகவே அப்படின்னு இதை மட்டும் உள்ளே கிளிக் பண்ணீங்கன்னா உள்ளே போயிடும். இதை வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் மெனுக்கு மேலே கூட வச்சுக்கிடலாம். இது இந்த மாதிரி இடத்துல கூட இதை வச்சுக்கிடலாம். இதை பாருங்கள், அதனால் இந்த இதை வந்து எப்பயுமே ஸ்க்ரீனில் வந்து நேராக ஃபோனை ஆன் பண்ணோடனே இப்படி முன்னாடி தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக நீங்கள் அப்போ தான் அப்படின்னு கிளிக் பண்ணோடனே வெப்சைட்டுக்குள்ளே போவோம். இது வந்து பெரிய அளவு என்னடா இதெல்லாம் சொல்கிற அப்படின்னு நினச்சிக்கிறலாம். கண்டிப்பாக சிலருக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கும். நிறைய பேர் வெப்சைட்டுக்குள்ளே போய் டைப் பண்ணி தான் பண்ணுவாங்க. நம்மளுக்கு ரிசல்ட் வந்துச்சுன்னா உடனே பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், உள்ளே போகிறதுக்கு பதிலாக இப்படி நேராக அந்த வெப்சைட்டே உள்ளே இப்படி வெளியே எடுத்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக பார்த்துக்கிறோம். அதாவது என்ன பண்ணணும்னு திருப்பி சொல்கிறேன், ஒரு வாட்டி மூணு புள்ளியை அமுக்குறோம். அதாவது ஆடு டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஸ்க் டாப் சைட்டுக்கு மேலே இதை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்கள், வேறு எதாவும் கூட போட்டுக்கலாம் அந்த இடத்துல. இதுக்கு பதிலாக நம்ம எடிட் பண்ணி வேறு ஏதாவது கூட போட்டுக்கலாம், டிஎன்யூஎஸ்ஆர்பி டிஎன்யூஎஸ்ஆர்பி ஆட் கொடுக்குறேன் பாருங்கள். பாருங்கள் வெளியே ஆட் ஆகிருக்கும் பாருங்கள், ஆட் ஆகிடுச்சா டிஎன்யூஎஸ்ஆர்பி. இந்த அடியில் ரைட் சைடில் அடியில் கீழே இருக்கா, ஓப்பன் பண்ணாலும் ஓப்பன் ஆகிரும் வெப்சைட்டு, அவ்வளோதான். இது வந்து சிம்பிளாக எல்லோரும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாட்டி டிஸ்லைக் பண்ணுங்கள். தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.